பார்பீஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் அவங்களுக்கு வந்து நேம் இன்னும் செலக்ட் பண்ணல பட் இவங்க டூ பார்பீஸ்க்கும் வந்து இப்போ சூப்பரான பங்க் பெட்ஸ் தான் வந்து செய்ய போகிறோம் பங்க் பெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை டவுனில் வந்து ஒரு பெட் இருக்கும் அதே மாதிரி டாப்பில் வந்து பெட் இருக்கும் குட்டீஸ்லாம் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லைக் பண்ணுவாங்க லேடரில் ஏறி போய் டாப்பில் வந்து படுத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த செட்டிங்ஸில் தான் இப்போ நம்ம பார்பிக் வந்து போகிறோம் இதுக்கு வந்து பிளைனான டூ கார்ட்போர்ட் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கார்ட்போர்ட் பாக்ஸ் இல்லை அப்படின்னா வேஸ்டான ஷாம்பு பாக்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெட்டோடைய ஏற்ற மாதிரி நமக்கு இருக்கணும் அது வந்து பார்பிக்கும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை கார்ட்போர்ட் ஷீட்டே வந்து ஒரு ட்ரிபிள் லேயராக வந்து சேமாக ஒட்டிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் ஒட்டுறப்போ வந்து திக்னஸாக இருக்கும் தான் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நான் ஃபோர் ஷீட் வந்து கவர் பண்ணுறேன் ஒயிட் கலர் இருக்கு இல்லையா அதை வந்து கவர் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஃபேவரட் கலர் எதுவோ அந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பேப்பரே இல்லை அப்படின்னா கூட கிளாத் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஓல்டு கிளாத்து அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது மாதிரி ஓல்டு கிளாத் யூஸ் பண்ணி கார்ட் வந்து செஞ்சுருக்கோம் நார்மலாக வந்து ஒரு கார்ட்டு அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த பேப்பர் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு கிஃப்ட்டு பாக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால டூ சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கிஃப்ட்டு நம்ம மடிப்போம் இல்லையா அதே மாதிரியே மடித்து நம்ம ஒட்டிக்க வேண்டியதான் வீடியோ வந்து ஸ்லோவாக தான் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரியே வந்து நம்ம டூ சைடுமே வந்து கவர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் டூ பாக்ஸ் வந்து காட்டினேன் இல்லையா ஒன் பாக்ஸ் வந்து நான் கவர் பண்ணி வச்சுட்டேன் மாதிரியே வந்து இன்னொரு பாக்ஸையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஓகே டூ பாக்ஸ்மே வந்து இப்போ ஃபோர் ஷீட் வச்சு கவர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பென்சில் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து லென்த் பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிபிள் லேயர் வந்து ஜாயின் பண்ணி ஒட்டிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மேலே வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம் இதுக்காக நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸ்கை ப்ளூ கலர் ஃபுல்லாகவே வந்து ஒட்ட போகிறோம் இப்போ நம்ம ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டோம்ல த சேம் அதே மாடல்லே வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஃபோர் ஷீட் பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம் இது வந்து நான் கிராஃப்ட் செஞ்சுட்டு எங்கிட்ட மீதி இருந்துச்சு ஸோ அதையே வந்து நான் கவர் பண்ணி ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வந்து ஃபேவரட்டோ நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க சைடில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பீஸ் நம்ம செய்கிறோம் ஸோ அதனால் வந்து டூ பீசஸ் வந்து ஒட்டிக்கோங்க நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு காட்டுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸோடைய பாக்ஸில் வந்து எனக்கு லைட் க்ரீன் கலர் ஷீட் கிடச்சிது இந்த ட்ரெஸ் பாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் பேக்கரி செட் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த இதில் தான் வந்து ஒரு செல்ஃப் மாதிரி நம்ம செஞ்சுருந்தோம் அதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரு ஷீட் வந்து என்கிட்ட இருந்துச்சு அந்த ட்ரெஸ் பாக்ஸோடைய கலரு ஸோ அதே வந்து இந்த சைடில் வந்து கவர் பண்ணிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பெட் இருக்கிற மாதிரி கீழே வந்து அந்த காட்டோடைய ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும் ஸோ கலராக இருக்கிறனால ஸ்கை ப்ளூக்கும் லைட் க்ரீன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த ஷீட் உங்கள்கிட்ட இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இது சைடில் தான் நம்ம ஒட்டப் போகிறோம் அதே மாதிரி ஃபுல்லாக வந்து லைட் க்ரீனை வந்து ஒட்டிடக்கூடாது கொஞ்சம் வந்து டாப்பில் ஒயிட் கலர் வந்து தெரியணும் அப்போ வந்து அது பெட்டோடைய ஷேப் மாதிரி நமக்கு இருக்கும் நான் வந்து ஒட்டுறது வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது செகண்ட் பீஸ் நான் அதே மாதிரியே வந்து ஒட்டுறேன் இந்த மாதிரி ஒட்டுறப்ப நமக்கு நீட்டாக தெரியும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே டூ பீசஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ண வேண்டியதா ஓகே இப்போ நம்ம பெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பெட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பாட்டம்லேயும் வந்து கேப் இருக்கணும் அதே மாதிரி டாப்லேயும் கொஞ்சம் கேப் இருக்கணும் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு டூ பெட்டையும் வந்து நம்ம ஒட்டிட வேண்டியதாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இதே மாதிரியே வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம பில்லர் மாதிரி செஞ்சுருந்தோம் இல்லையா அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏனி மாதிரி செய்யப்போகிறோம் அதுக்காக வந்து ஏ ஃபோர் ஷீட் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ ஸ்டிக்ஸ் கிட்டே இருந்தால் போதும் நிறையா தேவைப்படாது இந்த ஸ்டிக்ஸில் தான் வந்து நம்ம லேடர் செய்ய போகிறோம் இது பேப்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அதனால் வந்து சைடில் வந்து டூ சைடு கட் பண்ணிக்கோங்க சென்ட்ரு பீஸ் தான் வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் சைடு வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து அது ரெண்டே லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எந்த சைஸில் இருக்கணுமோ அது மாதிரி வச்சு பாருங்கள் நம்ம பெட்டில் வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு சைஸ் தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஸ்டெப் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு ஏ ஃபோர் ஷீட் ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதே வந்து குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் இதே மாதிரி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பீசஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுறப்ப சில இது வந்து எடுத்துக்கும் அப்போ நம்ம திரும்பி ரோல் பண்ணிட்டு கம் வச்சு ஒட்டிக்கோங்க ஓகே இப்போ வந்து அந்த ஸ்டெப்பை வந்து ஜாயின் பண்ணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து ஒட்டினீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒட்டுற மாதிரியே பார்த்துக்கோங்க அதே மாதிரி சேமாக இருக்கணும் இப்போ நீங்கள் இந்த கார்னரில் ஒட்டிட்டு மாற்றிட்டு அந்த கார்னரில் திருப்பி ஒட்டிடக்கூடாது ஸோ அதனால் இதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் சேம் கேப் விட்டுட்டு ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ ஒன் சைட் வந்து ஒட்டியாச்சு இப்போ எல்லாத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இருக்குல்லையே அதையும் வந்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா லேடர் வந்து ரெடி ஆகிடும் ஓகே இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஒயிட் கலரே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒயிட் கலரே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம செஞ்சுருக்கிறதுல வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து இதுக்கு நான் பிளாக் கலர் வந்து கொடுக்குறேன் பிளாக் கலர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கை ப்ளூக்கும் லைட் க்ரீனுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பிளாக் கலர் வந்து கொடுத்துட்டேன் ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லேடக் பக்கத்துலேயே குட்டியாக ஒரு ஸ்டிக் வந்து செஞ்சுருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா டூ ஸ்டிக் நமக்கு தேவைப்படும் அது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கும் வந்து நான் பிளாக் கலர் வந்து கொடுத்துட்றேன் ஓகே ஃபைனலாக எல்லாமே வந்து நம்ம முடிச்சாச்சு இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த கார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வேஸ்டான கிளாத் வச்சு சிங்கிள் பெட் வந்து செஞ்சுருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து பில்லோலாம் வந்து செஞ்சுருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் குட்டீஸ்